பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டாவது ப்ரோமோவை பொறுத்த அளவுல கமல் வர்றாரு. கமல் வந்து ரவினா எப்படி பண்ணுவாளோ அதே மாதிரியே இமிடேட் பண்ணி காட்டுறாரு. விசித்ராமா அப்படிங்கிற மாதிரி விசித்ராவெல்லாம் கூப்பிடுறாரு. கமல் வந்து தன்னை மாதிரியே பேசினதை பார்த்த உடனே ரவினா எல்லாம் சிரிக்கிறா. ரவினாவோட இந்த சிரிப்பு வந்து நம்மள பலருக்குமே இரிட்டேட் ஆச்சு. என்ன பண்ணங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். கமல் சாரை பொறுத்த அளவுல மக்களுக்கு புத்தாண்டு பரிசு கொடுக்கற மாதிரி நிக்சன் ரவினா இந்த ரெண்டு பேருமே வெளியே தூக்கி போடுறாங்க. ஆனா இதுவரைய எந்த சீசன்லயுமே ஒரு நபரோட வெளியேற்றத்துக்கு மக்கள் இந்த அளவு கொண்டாடுனது கிடையாது. ஆனா இந்த காஜி நிக்சனோட வெளியேற்றத்தை மக்கள் வந்து தீபாவளி மாதிரி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படியே சொல்லலாம். சரி, இந்த ப்ரோமோல என்ன சொல்றாரு அப்படினு பார்த்தோம்னா, விசித்ரா நீங்க என்ன கேமராவுக்காக பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அந்த இடத்துல விசித்ரா எழுந்து நின்னுகிட்டு, சார் நானா சார், நானா சார் கேமராவுக்காக பேசுறேன், என்ன சார் என்ன பாத்தி இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல கமல் வந்து, ஆமாமா நீ தான் கேமராவை பார்த்து பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா நீ பேசுற பல விஷயங்கள் வந்து இன்னொருத்தரோட பர்சனல் லைஃப் சம்பந்தப்பட்டது, இப்படி எல்லாம் பேசுறது கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கும் விசித்ராவை பொறுத்தளவுல, சார் எதை பத்தி சார் பேசுறீங்க, எனக்கு புரியலையே சார், நான் தான் எல்லார பத்தியும் கழுவி ஊத்திருக்கேன், நான் என்ன தினேஷ பத்தி மட்டுமா பேசுறேன், அர்ச்சனாவை பத்தி பேசியிருக்கேன், விஷ்ணுவோட வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்கேன், ரவினாவுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது, அவளுக்கெல்லாம் குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லியிருக்கேன், மாயா பூர்ணிமா நிக்சன் எல்லார பத்தியுமே கேவலமா பேசியிருக்கேன், யார பத்தி பேசுனதை சொல்றீங்க எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி விசித்ரா திரும்பவும் கேக்குறாங்க. அந்த இடத்துல கமல் வந்து, நீங்க சொன்ன விஷயத்த நான் திரும்பவும் பேசி ஒரு மனுஷனை காயப்படுத்த விரும்பல, அவரோட திருமண வாழ்க்கை அப்படிங்கறது அவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான், இன்னொருத்தரோட மேரேஜுக்கு நம்ம வந்து கவுன்சிலரா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது கமல் வந்து எந்த பிரச்சனையை பத்தி பேசுறாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தினேஷ படு கேவலமா விசித்ரா பேசியிருப்பா. ஆமாங்க, தினேஷ் வந்து விஷத்தன்மை உள்ளவரு, வன்மம் பிடிச்சவரு, பொறாமை பிடிச்சவரு, இப்படிப்பட்ட கேவலமான ஒருத்தன் கூட எவனுமே வாழ மாட்டா, எல்லாவனும் ஓடி போயிருவா, ஓடி போன ரட்சிதா திரும்ப வந்துடாதம்மா, இவங்க கூட எல்லாம் வந்து வாழாதம்மா, இவன் எல்லாம் நல்லவன் கிடையாதுமா, நீ தனியாவே நல்லா வாழுமா அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேசியிருப்பா. இவ இப்படி பேசும்போது நமக்குமே ஒண்ணுதான் இவளோட கணவன் கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. சார் இவளை போய் கல்யாணம் பண்ணிருக்கீங்களா சார், இவ ஒரு ஐட்டம் டான்சர் சார், இவளை பத்தி எவ்வளவு கேவலமான விஷயங்கள் ரூமரா வந்துச்சு, இவளை போய் கல்யாணம் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு மத்தவங்களை கேட்டா இவளுக்கு எப்படி இருக்கும், இவ இப்படி கேவலமா பேசலாமா, என்னங்க விசித்ரா பேசுனது தப்புனா நாம் பேசுறதும் தப்புதான் இல்லன்னு சொல்லல, இவளுக்கும் மூணு பசங்க இருக்கிறாங்க, மூணு பசங்களுக்கும் கல்யாணம் ஆகி அவனுக வாழ்க்கையிலயும் பொண்டாட்டி விட்டுட்டு ஓடிட்டா அப்படின்னா இவளை பொறுத்தளவுல சந்தோஷமா இருந்துகிட்டு இருப்பாளா. சரி, இன்னைக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து தினேஷோட சொந்த வாழ்க்கையை இவ்வளவு கேவலமா பேசுற விசித்ரா வந்து இந்த வீட்டுக்குள்ள தன்னை ஒரு தாயாவும் கருணை உள்ளம் படைச்சவள் மாதிரியும் ஒரு போலி பின்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கா. இவ இப்படி பேசுற நேரங்கள்ல தினேஷோட அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும், இதெல்லாம் இவ உணரவே மாட்டாங்க. இவள பொறுத்தளவுல ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்ணி இவ்வளவு நாள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துட்டா கடைசி வர வரணுங்கிறதுக்காக எவ்வளவு கேவலமா வேணாலும் மத்தவங்கள பேசுறதுக்கு தயாரா தான் இருக்கிறா. என்ன பொறுத்தளவுல விசித்ராவோட இந்த செயல் கேவலத்தின் உச்சகட்டம் அப்படிங்கறதா என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரோமோவை பார்க்கும்போதே தெரியுது, கமலை பொறுத்தளவுல விசித்ராவை டைரக்டா கேட்டு அசிங்கப்படுத்தலாம் மாட்டாரு. அவரை பொறுத்தளவுல மாயாவுக்கு எதிராக விளையாடுற, அதாவது மாயாவோட சித்தாந்தம் பிடிக்காத தினேஷ் விஷ்ணு மணி இவங்க மூணு பேரையும் தான் வச்சு செய்வாரு. ஆமாங்க, நேத்து கூட பார்த்தோம்ல டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க்ல இந்த நிக்சன் பண்ண தில்லாலங்கடி வேலைகளா இருக்கட்டும், அதுக்கு கூட்டணியா இருந்த விஜய் வர்மா, மாயா, பூர்ணிமா இவங்களுக்கு எதிராக இவர் ஒரு வார்த்தை கூட பேசலையே. அதே நேரத்துல இவங்க இப்படி தப்பு பண்றாங்க, கார்ல மார்க் போட்டு விளையாடுறாங்க அப்படின்னு சொன்ன அர்ச்சனாவை இவர் கிழிச்செடுத்தாரு. இப்படிதான் கேவலமா இந்த சீசன் 7 கமல் வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்காரு. கமலை பொறுத்தளவுல மாயாவுக்கு மாம வேலை தான் பாத்துட்டு இருக்காரே தவிர இந்த ஷோவோட ஹோஸ்டா அவர் என்னைக்குமே வாங்கின சம்பத்துக்கு வேலை பார்க்கல அப்படிங்கறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே இன்னைக்கான எபிசோட்ல நிக்சன் ரவினா இந்த ரெண்டு பேருமே வெளியேறாங்க, இத பத்தின உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.